ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன, தமிழக அரசின் மாபெரும் வேலைவாய்ப்பான மக்கள் நல்வாழ்வுத்துறையில் சூப்பரான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3500 காலி பணியிடங்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. மாவட்ட வாரியாக உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களோட பயோடேட்டா, அதாவது ரெசியூம், தகுந்த ஆவணங்களோட நாங்களோட சேர்த்து அனுப்ப வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களோட ரெசியூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஃபில்லப் பண்ணிவிட்டு 10th 12th மதிப்பெண் கூடிய பட்டியலுக்கான ஜெராக்ஸ் காப்பி கேட்குறாங்க. உங்களோட தேர்ச்சி பெற்றதுக்கான ஜெராக்ஸ் காப்பி, டிப்ளமோ படித்ததுக்கான செவிலியர் மதிப்பெண் பட்டியலுக்கான டிப்ளமோ மாஸ்டர் டிகிரி அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸு, மாற்றுச்சான்றிதழ் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, தமிழ்நாடு செவிலியர் மற்றும் தாதியர் குழு பதிவு சான்றிதழ் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு நர்சிங் அண்ட் மிட்வே கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும், ஜாதி சான்றிதழ் வேண்டும், இருப்பிட ஆதாரம் வேண்டும், COVID-19 முன் அனுபவம் சான்றிதழ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸு, அதாவது கொரோனா பீரியடில் வந்து நீங்கள் கொரோனா பீரியடில் நர்ஸுக்காக ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாக்கா அவங்களுக்கான முன்னுரிமை சர்டிஃபிகேட்டு கேட்டுக்கிட்டுருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 27/1/2023 அன்று மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 பணியிடங்கள் மாறுதலுக்கு உட்பட்டு சொல்லி கொடுக்குறாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 61 காலி பணியிடங்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் நல்வாழ்வுத்துறை பெரம்பலூர் மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்குமே தனித்தனியாக வந்திருக்கு. இது வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் செவிலியருக்கான 61 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா செவிலியர் பட்டம் பட்டயம், அதாவது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இளநிலை செவிலியர் பட்டம் மற்றும் தமிழ்நாடு செவிலியர் மற்றும் தாதிய குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் பெற்றோர்கள் விண்ணப்பிக்கலாம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பெரம்பலூர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கனாக்கா நாகப்பட்டினம் மாவட்டம் கொடுத்துருக்காங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறையில் செவிலியர் போஸ்ட்டுன்னு 69 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து திருப்பத்தூர் மாவட்டம் கேட்டிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஸ்டாஃப் நர்ஸாக 31 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா திருவண்ணாமலை மாவட்டம் மொத்தம் 129 போஸ்ட்டு கிட்ட கேட்டிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸு 129 போஸ்ட்டு கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு மாவட்டமும் வந்திருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 65 போஸ்ட்டும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு 329 போஸ்ட்டும், சென்னை மாவட்டத்தில் ஒரு 250 போஸ்ட்டு கிட்ட எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் தமிழகம் முழுவதும் பார்த்திங்கனாக்கா ஒரு 3500 காலி பணியிடங்கள்கிட்ட மாவட்ட வாரியாக அறிவிச்சிட்டு வராங்க. அந்தந்த மாவட்ட அலுவலகத்தில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் போயிட்டு நீங்கள் நல்வாழ்வு சங்கத்துக்கிட்ட போயிட்டு அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ நர்சிங் முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் தான். டிப்ளமோ நர்சிங் இல்லை கோவிட் பீரியடில், கொரோனா பீரியடில் நர்ஸாக ஒர்க் பண்ணவங்களுக்கு இது முன்னுரிமை கொடுக்கப்படுறாங்க. ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு தகவல் தான். விருப்பம் உள்ளவங்க உங்களோட அதாவது ரெசியூமும் உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எடுத்து போய் கொடுத்தீங்கனாக்கா அப்படியே அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான். அந்தந்த மாவட்டத்துக்கு டேட் லாஸ்ட் டேட் வந்து மாறுது. உங்களுக்கு பிடிச்ச மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.